ஸ்ரீ குருப்பியோ நமஹ. ஹரிஓம். இன்பம் என்றால் என்ன அப்படிங்கிற முறையில் நாம் பார்த்துக்கிட்டு வரோம். அதில் நிலையான மகிழ்ச்சியைத்தான் நாம் எல்லாருமே விரும்புகிறோம். இதுதான் நம் அனைவருடைய லட்சியமும் ஆகும். துன்பப்படணும்னு யாருக்காவது ஆசை இருக்குதா என்ன? கண்டிப்பாக யாருக்குமே இருக்காது. ஏன்னா யாருமே துன்பத்தை விரும்ப மாட்டோம். அப்படின்னா எப்படி நாம் மகிழ்ச்சியாக இருக்கிறது? அந்த நிலையான மகிழ்ச்சிக்கு வழிதான் என்ன? இதுதான் நம்ம அனைவருடைய கேள்வியும் ஆகும். இதை தெரிஞ்சுக்கிறது தான் நம்ம எல்லாருடைய ஆர்வமும் கூட. ஆனால் நமக்கு மகிழ்ச்சி வருதோ இல்லையோ, துன்பம் மட்டும் ஏதேனும் ஒரு வகையில் வந்துக்கிட்டே இருக்குது. அது எப்படின்னா, வீட்டில் பணத்தட்டுப்பாடு, தொழில் செய்கிற இடத்துல வேலை பலு, சொந்த பந்தங்களில் சிக்கல், மனச்சிக்கல், மலச்சிக்கல், இப்படி ஆயிரம் ஆயிரம் துன்பங்கள் நமக்கிட்ட வந்துக்கிட்டே இருக்குதே தவிர, ஆனால் மனசு வேண்டது என்னவோ இன்பத்தை மட்டும்தான். ஆனால் நாம் பெரும்பாலான சமயங்களில் துன்பத்தில் தான் இருக்கோம். ஏன் இந்த அவல நிலை நமக்கு உண்டாச்சு அப்படின்னு கொஞ்சம் யோசித்து பார்த்தோம்னா, நிறைய உண்மைகள் நமக்கு பிடிபடும். மனதை எப்பயுமே விசாரிக்க ஆரம்பிக்கணும். மனம் போன போக்கில் நம்ம போயிட்டு இருந்தோம்னா இது மாதிரி பல்வேறு துன்பங்களை நாம் அடைய வேண்டிய வரும். யோசிச்சு பாருங்கள், பணம் உள்ளவனும் துன்பப்படுறான், பணம் இல்லாதவனும் துன்பப்படுறான், திருமணமானவனும் துன்பப்படுறான், திருமணம் ஆகாதவனும் எனக்கு திருமணம் ஆகலையேன்னு துன்பப்படுறான், வேலையில் இருக்கிறவனும் வேலைகளுடைய கஷ்டத்தை தாங்காமல் துன்பப்படுறான், வேலை இல்லாதவனும் எனக்கு வேலை இல்லையேன்னு துன்பப்படுறான். துன்பங்களை எல்லாம் தவிர்த்து இன்பமாக எப்படி இருக்கிறதுன்னு ஒரு முறையாவது நம்ம யோசித்து பார்த்துருக்கோமா? பொதுவாக இந்த இன்பமும் துன்பமும் நம்ம மனதினால் உண்டாகிறதுங்கிறது நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். உதாரணமாக 100,000 ரூபா இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அது இன்பமானு சொல்லி ஒருத்தங்கிட்ட போய் கேட்டிங்கன்னா, மிகவும் ஏழ்மையில் இருக்கக்கூடியவங்கிட்ட கேட்டிங்கன்னா, அந்த 100,000 ரூபாங்கிறது அவனுக்கு ஒரு பெரிய தொகைங்கிறதுனால அது அவனுக்கு மிகப்பெரிய ஒரு இன்பம். அதுவே பணம் அதிகமாக வச்சிருக்கிற கோடீஸ்வரங்கிட்ட போய் கேட்டிங்கன்னா, அது ஒரு பெரிய விஷயமே இல்லைம்பான். அந்த 100,000 ரூபா அவனுக்கு ஒரு பெரிய விஷயமே இல்லை. அப்போ இதிலிருந்து என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இன்பம் ஒருத்தனுக்கு துன்பம் ஒருத்தனுக்குங்கிறது அங்கே 100,000 ரூபாயில் இல்லை, அவங்க மனசில் இருக்குது. அது மாதிரியே லட்டு திங்கிறதுக்கு யாருக்காவது விருப்பம் இல்லாமல் இருக்குமா? எல்லாருக்கும் விருப்பம்தான். இனிப்பை யாராவது வேண்டான்னு சொல்லுவாங்களா என்ன? ஆனால் சர்க்கரை நோய் வந்தவங்க கிட்டே போய் கேட்டு பாருங்கள், ஐயோ எனக்கு இனிப்பு ஆகாதுங்க, வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இதிலிருந்து என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இன்பமும் துன்பமும் லட்டில் இல்லை, அதை உண்பவன் இடத்துல இருக்குது. அந்த லட்டை திங்கிற இடத்துல தான் அந்த பிரச்சனை இருக்கே தவிர, லட்டு வந்து ஒரு இன்பத்தை கொடுக்குதா துன்பத்தை கொடுக்குதாங்கிறதே கிடையாது. அது மாதிரி தான் நம்மக்கிட்ட பல்வேறு பிரச்சனைகள் இருக்குது. அதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆசை, பயம், சோம்பல், கோபம், காமம், பொறாமை, குழப்பம், வெறுப்பு, பற்றுன்னு மனம் சார்ந்த பல்வேறு விஷயங்களால் தான் நாம் துன்பத்தை அடைகிறோம். இதெல்லாம் நமக்கு துன்பம்னு தெரியாதனால தான் நம்ம நரகத்தை அனுபவிக்கிறோம். நரகங்கிறது வேற எங்கேயோ இல்லை, நம்ம வாழ்கிற இந்த வாழ்க்கை தான் இந்த மாதிரி தவறாக வாழ்கிறதுனால நரகமாக தெரியுது. வாழ்க்கையை புரிஞ்சுக்கிட்டு வாழ்கிறவனுக்கு இதே வாழ்க்கை சொர்க்கமாக தெரியுது. அப்போது இங்கே நரகம் சொர்க்கங்கிறது எங்கேயோ வேற எங்கேயோ போகணும் அப்படின்லாம் நினச்சிக்கிட்டு இருக்காதிங்க. எல்லாம் முழுக்க முழுக்க நம்ம மனம் சார்ந்த விஷயங்கிறத
நல்லா புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காகத்தான் இங்கே இது போன்ற விசாரங்களெல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கு. அதனால் இந்த மனசை நம்ம எப்படி இன்பத்துக்கு திருப்புறது, இந்த மனம் நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வருமா அப்படிங்கிறதெல்லாம் நாம் தொடர்ந்து இந்த வகுப்புகளில் பார்க்க போகிறோம். பொதுவாக எண்ணங்களால் அலைப்பாய்கின்ற மனசை தடுத்து நிறுத்த முடியுமா முடியாதான்ட்டு பல பேருக்கு சந்தேகம் இருக்குது. ஆனால் உண்மை என்னன்னு கேட்டிங்கன்னா அது முடியும்னு தான் சாஸ்திரம் சொல்லுது. அதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறது தான் நம்ம தெரிஞ்சுக்கணுமே தவிர, எடுத்த உடனே நம்ம மனம் நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே வராதுன்னு ஒரு முடிவுக்கு வந்துடக்கூடாது. அதுக்கு நம்ம என்ன செய்யலான்னு பார்த்திங்கன்னா, நம்மக்கிட்ட இருக்கிற பிரச்சனையை தான் நாம் விசாரம் பண்ணி சரி பண்ணிக்கணும். பொதுவாக நாம் எப்போதுமே ஒன்று கடந்த காலத்தில் எதையாவது நினச்சிக்கிட்டு இருப்போம், இல்லைன்னா இனி வரக்கூடிய எதிர்காலத்தில் என்ன செய்யலாம் அப்படின்னு ஒரு கனவில் கற்பனையில் ஓடிக்கிட்டு இருப்போம். ஒரு நொடியில் கூட நாம் இந்த நிகழ்காலத்தில் இந்த வினாடியில் நாம் நம்மளை பற்றி சிந்தித்து வாழ்கிறதே கிடையாது. இப்போ நாம் என்ன செய்கிறோம், இந்த வினாடியில் நாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத பற்றி யாருமே சிந்திக்கிறதில்ல. பெரும்பாலானவருடைய சிந்தனைகள் எல்லாம் நீங்கள் கவனிச்சிங்கன்னா, ஒன்று எதிர்காலத்தில் நம்ம அப்படி ஆகிடலாம் இப்படி ஆகிடலான்னு ஒரு கற்பனையில் ஓடிக்கிட்டு இருப்பாங்க, இல்லைன்னா கடந்த காலத்தில் எனக்கு அப்படி நடந்துருச்சு இப்படி நடந்துருச்சுன்ட்டு கதை பேசிக்கிட்டு இருப்பாங்க. இப்படித்தான் ஜனங்களுடைய போக்கு இருக்கே தவிர, நிகழ்காலத்தில் வாழ்கிறது மிக மிக குறைவு. கண்ணை மூடிக்கிட்டு ஒரு நிமிஷம் அப்படியே யோசிச்சு பாருங்கள், இன்றைக்கி எத்தனை தடவை பழைய நினைவுகளை நம்ம எண்ணினோம், எத்தனை முறை எதிர்காலத்தை பற்றி நம்ம சிந்தனை பண்ணணும் அப்படின்னு கொஞ்சம் நம்மளையே யோசனை பண்ணி பார்த்தோம்னா நம்மக்கிட்ட இருக்கிற தவறுகளெல்லாம் நமக்கு புரிய ஆரம்பிக்கும். இது எல்லாமே மனம் செய்கிற சேஷ்டைங்க. இதை நல்லா புரிஞ்சுக்கணும். மனம் எப்படியெல்லாம் நம்மளை ஆட்டி விற்குது அப்படிங்கிறத நம்ம எந்தளவுக்கு ஆழமாக புரிஞ்சுக்கிறோமோ அந்தளவுக்கு நம்ம அந்த மனத்தை நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்துட முடியும். பொதுவாக வாழ்க்கைங்கிறது நிகழ்காலத்தில் தான் இருக்க முடியும். ஏன்னு கேட்டிங்கன்னா, கடந்த காலங்கிறது போயிடுச்சு, அது இனி வரப்போகிறதில்ல. எதிர்காலம் இனிமேல் தான் வரப்போகுது, அது ரெண்டுமே நம்ம கையில் இல்லை. ஆனால் நாம் என்ன பண்ணுறோம், ஒன்று கடந்த காலத்தில் இருக்கோம், இல்லைன்னா எதிர்காலத்தில் இருக்கோம். இந்த நிகழ்காலத்தில் நாம் இருக்கணுங்க, இதுதான் ரொம்ப முக்கியம். இந்த நொடி இப்பொழுது இருக்கின்ற இந்த வினாடி தான் நம்முடைய வாழ்க்கை வாழ்வதற்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதை விட்டுட்டு என்னைக்கோ ஒன்று நடக்க போகிறது நினச்சி கற்பனை பண்ணுறதெல்லாம் இன்றைய வாழ்க்கை நம்ம ஆனந்தமாக வாழ முடியாமல் போகிறதுக்கு வாய்ப்பாக அமையுதுங்கிறத நம்ம கொஞ்சம் ஆழ்ந்து யோசித்து பார்க்கணும். அதனால் இந்த நொடியில் இப்பொழுதிருந்தே நாம் நிகழ்காலத்தில் இன்பமாக வாழ்கிறது எப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதை விட்டுட்டு இல்லை நான் ஒரு நல்ல நாள் பார்த்து தான் இதை ஆரம்பிக்க போகிறேன், வளர்ப்பறையில் தான் இதை செய்யணும் அப்படின்லாம் தேவையில்லாத ஆராய்ச்சிகள் எல்லாம் நம்ம மனசை கொண்டு போய் ஈடுபடுத்திக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா, நம்மளால் இந்த நிகழ்காலத்தை சந்தோஷமாக வாழ முடியாமல் வீணாக காலம் கழிக்க வேண்டியதாக மாறி போயிடும். அதனால் நம்ம எதை உடனடியாக நல்ல விஷயங்களை நடைமுறைப்படுத்தணும்னு நினச்சாலோ அதை உடனடியாகவே நடைமுறைக்கு கொண்டு வந்துடணும். இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா, எதிர்காலத்திலையோ இல்லை கடந்த காலத்திலையோ சிக்கிக்கிட்டு இருப்போம். பொதுவாக நாம் என்ன பண்ணுறோம், இருமைகளில் தான் சிக்கிக்கிறோம். இது வேறு அது வேறுன்ட்டு பல விஷயங்களை நம்ம பிரித்து வச்சுக்கிட்டு இந்த இருமைகளில் சிக்கிக்கிட்டு தான் நம்ம காலத்தை ஓட்டிக்கிட்டு இருக்கோம். அது எப்படிப்பட்ட இருமைகள்னு பார்த்தீங்கன்னா, இந்த மனசுனாலையும் உடம்புனாலையும் நம்ம பிரிச்சுக்கிறோம், அல்லது உடலாலும் உணர்வாலையும் நம்மளை நாம் பிரிச்சுக்கிட்டு இதையே பல்வேறு பகுதிகளாக இந்த மனதை நாம் பிரித்து வச்சுக்கிறோம். இதைத்தான் மனச்சிதைவு நோயின் கூட மருத்துவம் சொல்லுது. மனம் பலவாறாக பிரிந்து விடுகின்றது. ஆசை ஒரு புறம், தான் செய்த தவறு பற்றிய சிந்தனைகள் ஒரு புறம், பொறாமை ஒரு புறம், இதில் சிரிப்பு ஒரு புறம்,
வெறுப்பு ஒரு புறம், சகிப்பு மறுபுறம்ட்டு பல வகைகள் இந்த மனம் பிரிஞ்சு கிடக்குது. இவ்வாறு பிரிஞ்சு இருக்கிற இந்த மனசை அந்த ஏகனான பரம்பொருளுடன் இணைப்பதைத்தான் இங்கு லட்சியமாகவே நம்ம பேசிக்கிட்டு வரோம். அதைத்தான் நம்ம பிறவா பெருநிலை, மோட்சம், வீடு பெருநிலாம் ஒரு பெயர் கொடுத்து அழைச்சிக்கிட்டு இருக்கோம். பொதுவாக இங்கே மோட்சங்கிறது நம்ம எதை வச்சு சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு மனிதன் வாழும் பொழுதே ஆனந்தமாக வாழ்வதைத்தான் மோட்சம்னு நாம் இங்கே சொல்கிறோம். மற்ற சமயங்கள் கூறுகின்ற மோட்சத்தை நாம் இங்கே சொல்லுவது கிடையாது. சமயங்களில் மோட்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சைவ சமயத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சைவ சமயத்தினுடைய கடவுள் வந்து சிவன். அவரை வழிபட்டு கொண்டு அவருடைய வழிபாடுகளிலே நற்காரியங்களை செய்து கொண்டு நல்ல மனிதனாக ஒருவன் வாழ்ந்து அவன் செய்த புண்ணியத்தின் பலனாக அவன் இறந்தால் அவன் சிவலோக பதவி அடைவாங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கை அவங்களிடத்தில் இருக்குது. அது மாதிரியே வைணவ சமயத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா, அவர்களுடைய வழிபடும் தெய்வம் வந்து விஷ்ணு அல்லது நாராயணன் சொல்கிறாங்க. அந்த தெய்வத்தை அவர்கள் வழிபடுறதுனால அவர்களுக்கு செய்கிற நல்ல காரியங்கள் வழியாக கிடைக்கின்ற புண்ணியத்தின் பலனாக அவங்க வைகுண்டம் போகிறதாக ஒரு நம்பிக்கை சமயத்தில் இருக்குது. இவ்வாறு சமயம் சார்ந்த மோட்சத்தை பற்றி நம்ம இங்கே பேசுகிறதே கிடையாது. இங்கே பேசக்கூடிய மோட்சம் முழுக்க முழுக்க மனிதன் வாழுகின்ற காலத்திலேயே ஆனந்தமாக வாழ்வது எப்படி என்பதை பற்றி தான் இங்கே சனாதன தர்மம் மிக ஆழமாக அறிவுறுத்துகின்றது. பொதுவாக கடவுள்கிட்ட ஒன்றுமே கிடைக்காது அப்படின்னா யாராவது கோவிலுக்கு போவாங்களா? யோசிச்சு பாருங்கள், எதுக்கு கோவிலுக்கு போகிறோம், எதுக்கு பூஜை செய்கிறோம், எதுக்காக காணிக்க செலுத்துகிறோம்? ஏதாவது ஒன்று நமக்கு கடவுள் மூலமாக கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் இதெல்லாம் நம்ம செய்கிறோம். அதனால தான் நம்ம ஒரு கடவுளையும் தேர்ந்தெடுத்துக்கிறோம். நமக்கு பிடித்தமான ஒரு கடவுளை தேர்ந்தெடுத்துக்கிட்டு அந்த கடவுள்கிட்ட நம்ம வழிபாடு செஞ்சு அந்த கடவுள் மூலமாக நமக்கு தேவையானதை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும்ங்கிற ஒரு ஆசையின் காரணமாகத்தான் நம்ம கடவுளை வழிபடுகின்றமே தவிர, கடவுள்கிட்ட ஒன்றுமே கிடைக்கல அப்படின்னா யாராவது கடவுள்கிட்ட போவோமா? கண்டிப்பாக போக மாட்டோம். அப்படி கடவுள்கிட்ட ஒன்றுமே கிடைக்கலன்னா வேறு எங்கே நமக்கு அடுத்தது இன்பம் கிடைக்க போகுது அப்படின்னு கவனிச்சோம்னா, இதே சமயங்கள் என்ன சொல்லுதுன்னா, நீ கடவுள்கிட்ட வேண்ட உனக்கு ஒன்றுமே கிடைக்கலனாலும் பரவாயில்லை, கவலைப்பட வேண்டாம், நீ செஞ்ச புண்ணிய பலனாக உனக்கு எதிர்காலத்தில் சொர்க்கம் கிடைச்சிடும், அதன் வாயிலாக நீ சந்தோஷத்தை அடைஞ்சிக்கலாம் அப்படின்லாம் சமயங்கள் வலியுறுத்துது. அப்படி இந்த பிறவியில் உனக்கு சரியான சுகபோகங்கள் அனுபவிக்க முடியலைன்னா கவலைப்படாத, உனக்கு மறுபிறப்பு இருக்குது, அந்த பிறப்பின் வாயிலாக நீ செஞ்ச புண்ணியத்தின் பலனாக மீண்டும் ஒரு சந்தோஷத்தை அந்த பிறவில் அடைஞ்சிடலாம், அதனால் அந்த தைரியத்தில் நீ தைரியமாக இருன்னு சொல்லி சமாதானம் பண்ணுது சமயங்களெல்லாம். ஆனால் இதெல்லாம் யாரால் உறுதி செய்யப்பட்டிருக்கா? யாராவது இறந்து மேலே போய் இந்த விஷயத்தை நான் அனுபவிச்சுட்டு வந்தேன்னு சொல்லி நடைமுறையில் யாராவது வந்து சொல்லியிருக்கிறாங்களா? இது வரைக்கும் நம்ம அந்த மாதிரி சொன்னவங்களை சந்தித்ததும் கிடையாது, பார்த்ததும் கிடையாது. எல்லாமே மற்றவர்கள் சொல்வதை வைத்து கற்பனைகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றமே தவிர நடைமுறை உண்மையை நாம் அறிந்து கொள்ள தயாராகவே இல்லை. இங்கு சாஸ்திரம் நிறைய இருக்குது, ஒவ்வொரு சாஸ்திரமும் ஒவ்வொரு விஷயத்தை சொல்லுது. ஆனால் தர்மம் ஒன்றை மட்டும்தான் போதிக்குது, அது சத்தியத்தை மட்டும்தான் போதிக்குது. அந்த உண்மை, அந்த இருப்பை பற்றி தயங்காமல் வெளிப்படையாக சொல்கிறது தான் சத்தியமாக இருக்க முடியுமே தவிர, கற்பனைகளில் ஆயிரம் விஷயங்களை சொல்கிறதெல்லாம் சத்தியமாக இருக்க முடியாது. அதெல்லாம் சத்தியத்துக்கு எதிரான பல்வேறு பொய்கள்னு தான் நம்ம எடுத்துக்கணும். இப்போ நமக்கு இந்த சொர்க்கம், நரகம், பாவம், புண்ணியம், மறுபிறவி, பிறவாமை எல்லாமே சாஸ்திரத்தின் அடிப்படையில் தான் பேசப்படுது. ஆனால் சாஸ்திரத்தை நம்பாதவனுக்கு இதில் உடன்பாடு இல்லையே, அவன் எனக்கு சாஸ்திரம் அவசியம் இல்லை, நான் இந்த சாஸ்திரத்தின்படி வாழ வேண்டுங்கிற அவசியம் இல்லை,
அதனால் நான் இதெல்லாம் உடன்படணுங்கிறது எனக்கு கிடையாது, நான் அனுபவத்தில் ஆராய்ஞ்சு இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு ஒருத்தன் அனுபவத்தை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கான். ஒவ்வொரு மனுஷனும் ஏதோ பெருசாக கிடைக்கும் அப்படின்னு ஆசைப்பட்டு தான் மதங்கள் பின்னாடியும் போய்கிட்டு இருக்கானுங்க. ஒரு மனிதன் ஏன் மதங்களின் பின்னால் செல்கின்றான் என்றால், அந்த மதத்தின் வாயிலாக தனக்கு ஏதாவது பெரிதாக கிடைத்து விடும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பில் தான் மதங்களை தொடர்ந்து ஓடுறானே தவிர, சத்தியத்தை தொடர்ந்து வருவதற்கு யாருமே தயாராக இல்லை. அந்த மதங்கள்லேயும் மத வெறி பிடிச்சு ஓடுறான், மதத்தை தன்னுடைய மதம்ங்கிறதுல ஒரு பிடிமானம் வச்சுக்கிட்டு இருக்கான். அதை யாராவது தவறாக சொல்லிவிட்டு அவனால் பொறுக்க முடியறதில்லை. அது மாதிரி தான் கடவுள்கிட்டையும் சரியான பிடிமானம், இந்த கடவுள் தான் நான் வழிபடுவேன், இந்த கடவுளை விடமாட்டேன் அப்படின்னு ஒவ்வொன்றையும் பிடிச்சிக்கிறானே தவிர அதிலிருந்து விடுபடுறதுக்கு தயாராகவே இல்லை. ஆனால் தர்மம் என்ன சொல்லுதுன்னா, நீ இதையெல்லாம் விடுறது தான்ப்பா துறவு, நீ வெறும் உடையை மாற்றிக்கிறது துறவு இல்லைங்கிறத வெளிப்படையாக சொல்லுது. மனிதனுடைய வாழ்வியல் நெறிமுறையை இதே தர்மம் நான்காக வகுத்து கொடுக்குது. அது பிரம்மச்சரியம், இல்லறம், வானப்பிரஸ்தம், சந்நியாசம்னு சொல்லுதே தவிர, அந்த சந்நியாசத்தினுடைய துறவுங்கிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனதினால் துறப்பதை தான் துறவுன்னு சொல்லுதே தவிர, புறத்தில் நம்ம உடையை துறக்கிறதுலையோ பொண்டாட்டி பிள்ளைங்களை துறக்கிறதையோ துறவுன்னு அது சொல்லவே இல்லை. இங்கே நம்ம நல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். துறந்துட்டு எதை பிடிக்க போகிறோம்? துறவுங்கிறது மனைவி மக்களை துறக்கிறோம், வீடு வாசலை துறக்கிறோம், மற்ற நண்பர்களை துறக்கிறோம், அன்பு துறக்கிறோம், எல்லா அன்பையும் துறக்கிறோம். ஆனால் நாம் எதை தேடுறோம்னா, அன்பே வடிவான ஒரு பொருளை தேடுறோம். அது இங்கே இருக்கிற அன்பை விட்டுட்டு அங்கே இருக்கிற அன்பை பிடிச்சி என்ன பண்ண போகிறோம், அது எங்கே போய் பிடிக்க முடியும்? அடிப்படை விஷயங்களையே நம்ம மனதினால் ஆராயறதே கிடையாது. மனம் போன போக்கில் போய்கிட்டே இருக்கிறதுனால நம்ம என்ன செய்கிறோங்கிறதே நமக்கு தெரியாமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோங்கிறது தான் இங்கே பிரச்சனையே. இப்போது நம்ம வந்து வேதாந்தத்தை படிச்சிடுறோம். வேதாந்தத்தில் என்ன சொல்லுதுன்னா, இருக்கிற இறைவன் ஒருத்தன் தான், அந்த இறைவன் தான் நீன்னு சொல்லுதுன்னு உடனே நம்ம என்ன பண்ணுறோம், நாம் நம்மளை உடனே கடவுள்னு நினச்சிக்கிட்டோம். கடவுள்னு நினச்சிக்கிட்ட உடனே நம்ம என்ன பண்ணுறோம், மற்றவங்களெல்லாம் ஒரு துச்சமாக பார்க்குற பார்வை வந்துடுது. ஆனால் அந்த கடவுள் எல்லாருக்கிட்டையும் இருக்காங்கிறது நமக்கு தெரியறதில்லை. அப்போ நான் கடவுள் ஆகிட்டேங்கிற ஒரு கற்பனையிலேயே மனதை வந்து தன்னைத்தானே ஏமாற்றிக்கிறோம். இங்கே என்ன சொல்லுதுன்னா, நான் யாருன்னு நீ விசாரம் செய்து பார்த்தீங்கன்னா, இருக்கிற அந்த ஒரு இருப்பு மட்டும்தான் உனக்கு தெரியும், அங்கே நீ இருக்க மாட்டே, நீ இல்லாமல் கரைஞ்சி போயிடுவ, அந்த இருப்பு மட்டும் இருக்கக்கூடிய நிலையைத்தான் ஏகன், அவன்தான் இறைவன் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுதே தவிர, இங்கே நம்ம விசாரம் பண்ணி பார்த்துட்டு மேலோட்டமாக மற்றவங்க சொன்னதை வச்சுக்கிட்டு நான் தான் கடவுள் அப்படிங்கிற ஒரு தீர்மானத்துக்கு வந்துடுறோம் பார்த்தீங்களா, அது ஒரு மிகப்பெரிய தவறான விஷயம். நல்லா புரிஞ்சுக்கணும், கடவுளுங்கிறது ஒரு இருப்பு மட்டும்தானே. சச்சிதானந்தம்னு அதை ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, சத்துனாலே இருப்பு மட்டும்தான், சித்துன்னா அது ஒரு அறிவு, அறிவுபூர்வமாக ஒரு இருப்பு அது. அப்படிப்பட்ட அந்த அறிவுபூர்வமான இருப்பு யாரிடத்துலெல்லாம் இருக்குதோ அவன் ஆனந்தமாக இருப்பான், ஏன்னா அவன் அதை புரிஞ்சுக்கிட்டா அந்த ஆனந்தம் அவனுக்கு உண்டாயிடுது. அதை விடுத்து அது எங்கேயோ இருக்குதுன்னு சொல்லிக்கிட்டு அதை தேடி அலையிறதோ எல்லாத்தையும் திறந்துட்டு ஓடுறதோ, இங்கேருந்து இமயமலையோ ஒரு பத்ரிநாத்தோ கைலாசமோ போய் உக்காந்துட்டா நமக்கு எல்லாம் கிடைச்சிடுமானா, ஒன்றும் கிடைக்காது. ஏன்னா மனம் நம்ம கூடவே வந்துடுதே, இங்கே விட்டதெல்லாம் வெறும் உடைகள் உடைமைகளை தானே விட்டுட்டு போகிறோம், அங்கே கூட மனசு இருக்குது இல்லையா, அந்த மனம் என்ன பண்ணோம்னா அங்கே போய் உக்காந்துக்கிட்டு இங்கே யோசனை பண்ணிகிட்ருக்கோம், இல்லைனா அங்கேயே வயிற்றுப்பாட்டுக்காக ஏதாவது ஒரு தொழில் பண்ணும். ஒன்று அங்கே போய் ரிஷிகேஷில் ஊதுபத்தி வியாபாரமோ இல்லை அங்கே இருக்கிற ஒரு முத்ராட்ச கொட்டை வியாபாரமோ பண்ணிக்கிட்டு இருக்குமே தவிர, தன்னை அறிந்து கொள்வதற்காக எங்கேயும் போகணுங்கிறதே கிடையாது. இருக்கிற இடத்துல இருந்து தன்னை யாருன்னு அறிஞ்சு கொண்டால், இருப்பது ஒன்று மட்டும்தான், அந்த ஏகம் மட்டும்தான் இருக்குது, அந்த இருப்பு மட்டும்தான் இருக்குது, அதுவே எல்லாமா இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டா இங்கே நாம் செயல்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை, பூரண சரண்டர் ஆகிட்டு கவனம் இருக்க வேண்டிய வேலை தான், வேறு ஒன்றும் நம்ம செய்ய முடியாது. சும்மா இரு அப்படின்னு பெரியவங்க சொல்கிறது இதைத்தான் சொல்கிறாங்க. சரண்டர் ஆகிட்டா, அதாவது அதுக்கிட்ட நம்மளை பூரணமாக ஒப்பு வச்சிட்டோம்னா நமக்குன்ட்டு அங்கே ஒன்றுமே இல்லை, அது பார்த்துக்கும் எல்லாமே, அதுதான் நடத்திக்கிட்டு இருக்கு, அதனுடைய முழு லீலைகள் தான் இந்த பிரபஞ்சம். இதை வந்து பிரபஞ்ச மனம்னு சாஸ்திரம் சொல்லுது. இது ஈஸ்வரனுடைய கனவு இந்த பிரபஞ்சம்.
நாமெல்லாம் அதில் ஒரு சிறு சிறு நினைவுகள் அவ்வளோதான், ஒரு எண்ணங்கள் தான் நாமெல்லாம். ஆனால் நாம் என்ன நினச்சிக்கிறோன்னா, நானே அதெல்லாம் செய்கிறேன், நான் தான் அதை செஞ்சுக்கிட்டு இருக்கேங்கிற மாதிரி ஒரு அகங்காரத்தில் ஆடிக்கிட்டு இருக்கிறதுனால நாம் இறைவனிலிருந்து வேறுபட்டதாக ஒரு கற்பனையிலேயே ஓடிக்கிட்டு இருக்கிறதுனால தான் எண்ணங்களுடைய தாக்கம் நம்மளை இந்த மாதிரியெல்லாம் யோசிக்க வச்சு தவறான பாதைகளை நம்ம வழி நடத்துது. அதனால் நம்ம சனாதன தர்மம் என்ன சொல்லுதுன்னா, மனிதனுக்கு எதையும் தரமாட்டேன்னு சொல்லுது, உனக்கு எதையும் நான் கொடுக்க போகிறதில்ல, நீ உன்னை நீ விசாரித்து அறிந்து கொள், உன்னை நீ யார் என்று விசாரித்து அறிந்து கொண்டாயானால் இந்த உலகத்தில் வாழும் பொழுதே நீ முழுமையான ஆனந்தத்துடன் வாழ்ந்துட முடியுங்கிறது தான் சனாதன தர்மம் போதிக்குது. அதனால் இந்த வினாடியிலேயே நம்முடைய வாழ்க்கையை நாம் தர்மப்படி வாழ்வதற்கு தொடங்கிட வேண்டும். இதனால் நாம் அடைய வேண்டிய இலக்கு என்னென்னா மோட்சம். மோட்சம் என்பது என்ன? வாழும் காலத்திலேயே ஒரு மனிதன் ஆனந்தமாக வாழ்வது தான் மோட்சம். அந்த மோட்சத்தை நாம் அடைவதற்காகத்தான் தர்ம வழியிலே நாம் வாழ தொடங்குகிறோம். தர்மம் காட்டிய வழியில் ஒருவன் சரியாக வாழ்ந்துட்டான்னா அவங்கிட்டிருந்து இயல்பாகவே ஒழுக்கம் வெளிப்பட்டுடும், அமைதி வெளிப்பட்டுடும், ஆனந்தம் வெளிப்பட்டுடும். அப்போ தினம் தினமும் அவன் செய்யக்கூடிய அத்தனை காரியங்களும் நல்ல காரியங்களாகவே இருக்கும். அந்த நற்காரியங்களை செய்து கொண்டு அறவழியிலே அவன் வாழ்வதனாலே அவனுடைய வாழ்க்கை என்றுமே ஆனந்தமாக இருக்கும், எப்பொழுதும் ஆனந்தமாக இருக்கும். இதைத்தான் நம்முடைய சனாதன தர்மம் வலியுறுத்த வருகின்ற மிக முக்கியமான விஷயம். இந்த விஷயத்தை அடையிறதுக்கு மனுஷனுக்கு மிகப்பெரிய சாதனம்னு சொல்லக்கூடிய ஒரு கருவியாகவும் இந்த மனம்தான் இருக்குது. இதே மனம்தான் அவனை தன்னை யார் என்று அறிய முடியாமல் தடுக்கக்கூடிய ஒரு தடையாகவும் இருக்குது. ஒரே மனம் இருவேறு கூறுகளாக பிரிந்து ஒன்று அவனை தன்னை யார் என்று அறிந்து கொள்ளக்கூடிய உன்னத நிலைக்கு உயர்த்துகின்றது, மற்றொரு வகையிலே அவனை அறிய முடியாதவாறு கீழான நிலையில் அவனை தாழ்த்துகின்றது. இந்த இரண்டுக்கும் காரணமாக இருப்பது எதுவோ அதுவே மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட ஆறாவது அறிவாகிய மனம் என்பதை நாம் நன்கு அறிந்து கொள்ள வேண்டும். அந்த மனதின் வாயிலாகத்தான் நாம் நன்மை தீமைகளை உண்டாக்கி கொண்டு அதை நல்ல எண்ணங்களாகவும் தீய எண்ணங்களாகவும் வெளிப்படுத்தி கொண்டு அந்த வெளிப்பாடின் காரணமாக உண்டாகின்ற செயல்களிலே நமக்கு பாவ புண்ணியங்களை சேர்த்து கொண்டு அந்த மொத்த எண்ணங்களின் பாவ புண்ணியங்களின் தொகுப்பாக இந்த மனதை நாம் சித்தம் என்று அழைத்து கொண்டு இந்த ஒட்டுமொத்த தொகுப்பை ஒரு இடத்தில் நாம் வைத்திருப்பதைத்தான் சஞ்சித கர்மா என்றும் அழைத்து கொண்டிருக்கின்றோம். இவ்வாறு ஒவ்வொன்றையும் நாம் பிரித்து விசாரம் பண்ணி பார்க்கும் பொழுது ஒவ்வொரு உண்மையும் நமக்கு தெளிவாக வெளிப்பட்டுடும். இதை நம்ம வேறு எந்த வகையிலையும் விசாரிக்க வேண்டியதில்லை, சாஸ்திரத்தை அடிப்படையாக வைத்தே விசாரித்தால் போதும். தனிப்பட்ட முறையில் போய் இதை ஒன்றும் நம்ம ஆராய்ச்சிகள் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. சாஸ்திரம் கூற வருகின்ற உண்மை என்ன, அதை எதனுடன் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் என்பதை மட்டும்தான் நாம் கொஞ்சம் ஆழமாக ஆராய்ந்து பார்க்கணும். அந்த ஆராய்ச்சிக்கு உறுதுணையாகத்தான் இந்த விசாரம் இருக்கின்றது என்பதை நாம் நன்கு அறிந்து கொள்ளணும். இப்போது இந்த மனம்னா என்ன, இதை பற்றி யாரெல்லாம் என்ன சொல்லியிருக்காங்க, பல பேர் பல புத்தகங்கள் எழுதியிருக்காங்க, பல பேர் பல ஆடியோக்களையும் பேசியிருக்காங்க. இந்த மாதிரி மனத்தை பற்றி நிறைய பேசியிருக்கிறவங்கக்கிட்ட அதை நாம் நிறைய உள்வாங்கி அவங்களுடைய சொந்த கருத்துக்களை நாம் எடுத்துக்கிட்டு பெரும் குழப்பத்துக்கு மேலும் ஆளாவதை தவிர்த்துட்டு சாஸ்திர ரீதியாக சனாதன தர்மம் மனதை பற்றி என்ன சொல்லுகின்றது, உண்மையில் மனம்னா என்ன, அந்த மனதை பற்றிய தெளிவை நாம் முழுமையாக அறிந்து கொள்ள ஒரு வாய்ப்பாக இந்த விசாரத்தை பயன்படுத்தி கொள்வோம். மேலும் இந்த மனதை பற்றிய விரிவான விஷயங்களை நாம் நாளை காணலாம். நன்றி. ஓம் தத் சத்.